ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு எப்படி அசைன் ஆகுது, இது யார் நம்மளுக்கு அசைன் பண்ணுறான், ப்ளஸ் இதுக்கு தேவையான டூல்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து ஐபி அட்ரஸ் மேலே. ஸோ ஐபின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ப்ரோட்டோக்கால்னால் விதிமுறைகள். ஸோ இன்டர்நெட்டுக்கு நான் சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஒரு யூனிக் நம்பர். இப்போ எப்படி நம்ம மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ ஒருத்தருக்கு கால் பண்ணோன்னா அவங்களுடைய நம்பர் நம்மளுக்கு தேவை. இந்த நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும், அதாவது வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நம்பருக்கு டயல் பண்ணால் அந்த பர்டிகுலர் மொபைலுக்கு கால் போவோம், பேசலாம். அதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் வந்து ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து நெட்ஒர்க்கு கனெக்டான சிஸ்டம்ஸ், அதாவது கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைல்ஸாகவும் இருக்கலாம், எந்த டிவைஸனாக இருக்கலாம், அதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐபி அட்ரஸ்ஸு தேவை. ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ண முடியும், அதாவது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபி அட்ரஸில் டூ வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து IPv4, இன்னொன்று IPv6. ஸோ இங்கே கீழே இருக்கிற ரெண்டு ஐபி அட்ரஸும் IPv4 அட்ரஸ். ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட் பார்க்கலாம் லினக்ஸில் உங்கள் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ லினக்ஸில் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஐபி அட்ரஸ், அதாவது ADDR இல்லை ESS அப்படி கூட கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் வரும். சப்போஸ் நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தால் இன்னொன்று வரும். ஸோ இங்கே வந்து ஐநெட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பப்ளிக் ஐபி, இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஐபி. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஐபிக்கு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். ஸோ இது வந்து ஐபி அட்ரஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் போய் மை ஐபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபி வந்து தெரியும். ஸோ இங்கே கூகுள் வந்து காட்டுது யுவர் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் என்ன வந்து 293.186.98.118. ஸோ இது வந்து என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ், ஆனால் இது வந்து என்னுடைய லோக்கல் ஐபி அட்ரஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ IPv4. ஸோ இது வந்து 4 நம்பர்ஸ் வித் டாட் செப்பரேஷன். ஈச் நம்பர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 255. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், இங்கே வந்து 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸும் டாட் செப்பரேஷன் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்து வேலிடான நம்பர்ஸ் வந்து 0 to 255. அதே மாதிரி தான் இங்கேயும் 0 to 255, 0 to 255, 0 to 255. இது வந்து ஐபி அட்ரஸுடைய டிஃபால்ட், இப்படி தான் நியமிச்சிருக்காங்க. ஸோ IPv4 வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து யார் நம்மளுக்கு அசைன் பண்ணுறா, அதாவது இந்த அத்தாரிட்டி வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ICANN அண்ட் RIR அப்படின்னு இருக்கு. ஸோ ICANN-க்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, அது வந்து இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸ், இல்லைன்னா இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து US இருந்தாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு பெரிய கம்பெனி. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு இல்லை ஒரு புதுசாக ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் google.com எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் வேணும்னா இந்த ICANN-க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்டர்நெட் வந்து
பெருசாக ஆக ரொம்ப யூசர்ஸ் வர வர இவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆர்ஐஆர், அதாவது ரீஜனல் இன்டர்நெட் ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கள வந்து ஒரு புது ஆர்கனைசேஷனாக உருவாக்குனாங்க. ஸோ ஆர்ஐஆரில் வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்ரினிக் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட், ஆப்னிக் வந்து அதாவது நம்ப ஏஷியா பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ரெட் கலர், நம்மளது வந்து ஆப்னிக், அரின் வந்து இங்கே யுஎஸ் சைடு, லாக்னிக் வந்து பிரேசில் இந்த சைடு, ரைப் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி யூரோப். ஸோ இந்த 5 செக்ஷன்ஸ் தான் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கிற செக்ஷன் அதாவது ஆப்னிக், நம்மளுக்கு நம்ம ரீஜனுக்கு எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் வேணும்னா இந்த ஹேப்னிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி தான் ஐபி அட்ரஸ் வாங்கணும். ஸோ இவங்க தான் வந்து அத்தாரிட்டி. இப்போ இந்த ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஐகன் வந்து ஐபி அட்ரஸஸை வந்து ஆர்ஐஆருக்கு கொடுக்கும். ஆர்ஐஆர் அதாவது ரீஜினல் இன்டர்நெட் ரிஜிஸ்ட்ரி, இவங்க வந்து இந்த ISP பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் ஐபிஎஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த ISPs வந்து ஜியோ, ஏர்டெல், ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. கம்பெனிஸ்னால் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை சின்ன கம்பெனிஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ இவங்க வந்து ஆர்ஐஆருக்கு காண்டாக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போது ISPs வந்து நம்மளுக்கு விற்பாங்க ஐபி அட்ரஸ் வந்து. இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் போடுறீங்க, அந்த ரவுட்டர் வந்து ISP அதாவது ஏர்டெலோ ஜியோக்கோ கனெக்ட் ஆகுது. அந்த ISPயோட ஐபி வந்து ஆர்ஐஆர்கிட்டேருந்து தான் வருது. ஸோ ஆர்ஐஆருக்கு வந்து ஐகேன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கடைசி ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகுது. ஸோ இப்போ வந்து சில டெமோ டூல்ஸ் அண்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மை ஐபியில் வந்து நம்மளுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த பப்ளிக் ஐபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, IPLocation.net அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு க்ளீனாக காட்டி ஊத்துறோம். அதாவது லினக்ஸ், உபுண்டு யூஸ் பண்ணுறோம், ஃபயர்ஃபாக்ஸு, எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கூட காட்டிடுறோம். பெங்களூர், நான் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஸோ இது வந்து க்ளியராக காட்டிச்சு. எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பின் பாயிண்ட்டாக காட்ட முடியுதுன்னா, அதுக்கு இது தான் காரணம், இந்த ஆப்னிக் தான் காரணம். ஏன்னா ஆப்னிக்கு வந்து தெரியும் இந்த ஐபி அட்ரஸ் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ வந்து பெங்களூர்லேயும் இருக்குது, மும்பைலேயும் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ஆப்னிக்கு காண்டாக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு அசைன் இருந்தேன்னா அவங்க டேட்டா பேஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இப்போது இது எப்படி டூல் மூலமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து demo.testfire.net அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. இது வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் தான், இது வந்து டெஸ்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். போக போக இந்த வீடியோஸ்லேயும் நான் இத்த வச்சு தான் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு இத்த வச்சு தான் காட்டு வரேன். ஸோ demo.testfire.net. ஸோ demo.testfire.net உடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிக் demo.testfire.net ப்ளஸ் ஷார்ட் ஏன் கொடுத்துருக்கேன்னா, லிமிட்டட் வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் தெரியணும், ஏன்னா இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த demo.testfire.net உடைய ஐபி அட்ரஸ் வந்து இது 6561-137-117. ஸோ இதே மாதிரி flipkart.com கூட தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோடைய ஐபி அட்ரஸ். ஸோ ஒரு வெப்சைட்டை நம்ம பேரை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோடய ஐபி அட்ரஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம்.
அதாவது இங்கே பார்த்திங்கன்னா பேரை வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்து ஐபி அட்ரஸ் வச்சு ஓப்பன் பண்ண போகிறான். இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டிஎன்எஸ் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து செப்பரேட் வீடியோவில் எடுக்கிறேன், டிஎன்எஸ் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ வந்து google.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிக் google.com ஷார்ட். ஸோ google.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து இது. ஸோ இதை வந்து ஹூஇஸ்க்கு பாஸ் பண்ணலாம். ஸோ ஹூஇஸ்க்கு பாஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அரின் ஹூஇஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கூகுள் வந்து அரின்ல இருக்கு, இந்த லொக்கேஷனில் இருக்கு, அதாவது யூஎஸ் அமெரிக்கா. ஸோ இங்கே தான் வந்து google.com உடைய சர்வர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கணும்னா இந்த லொக்கேஷனுடைய ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ google.com வந்து அரினை காண்டாக்ட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, அதாவது 216.58, இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக google.com-க்கு தான் சொந்தம். இதோடைய பேர் வந்து கூகுள், ஆர்கனைசேஷன் பேரும் தெரியுது, அதாவது எப்போது ரிஜிஸ்டர் பண்ணாங்க, எப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் அதோடைய சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து இங்கே பார்த்தீங்க, அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்த உடனே இந்த லொக்கேஷன் வந்து இங்கே காட்டிடுச்சு. ஸோ அது எப்படி தெரியுதுன்னா இதனால தான் தெரியுது. ஏன்னா ஹூஇஸில் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஐபிக்கு. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க இந்த ஐபி வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது, அந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஐபியை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ்.